நோக்கம் வந்து இப்போ 26 தேர்தலை எதிர்கொள்றது தான். அதுக்கு ஒவ்வொரு பகுதியாக சந்தித்து நாங்கள் எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்வது அதுக்கான திட்டங்கள் தான். அதை பற்றி பேசுகிறதா ஒவ்வொரு பகுதியாக வேலை செஞ்சுட்டு வரும்போது திடீர்னு இப்போ கடலூருக்கு வர வேண்டிய தேவை என்னென்னா, எங்களுக்கு இந்த கார்த்திகை 11 தான், நவம்பர் 27 மாவீரர் தினம், அது எங்களுக்கு வந்து ஒரு புனித நாள். அது தமிழ் தேசிய எழுச்சி நாளாக நாங்கள் அதை கருதுகிறோம். அது மாவீரர் நாள். நாங்கள் அதை எங்கள் வீரர்கள் விழுந்ததெல்லாம் அழுவதற்கல்ல, எழுவதற்காக. அதனால் மொழிக்காக, இன விடுதலைக்காக களத்திலே வீழ்ந்த அந்த வீர மறவர்களின் வாழ்க்கை தான் எங்கள் வரலாறாக இருக்குது. அதனால் ஒவ்வொரு நாளும் அதை நாங்கள் வந்து அந்த நாளை வந்து நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பேரெழுச்சியாக அதை போற்றுவோம். அது இம்முறை சிதம்பரத்தில் நடக்குது. அதுக்கான முன்தயாரிப்புக்கான அந்த திட்டமிடலுக்காக இன்றைக்கு கூடி பேசுகிறோம். அதுக்காக இங்கே வந்திருக்கு. அதோட கட்சியுடைய அடுத்த கட்ட நகர்வு அவ்வளோதான். இதுதான் செய்தி. இப்போ நான் உங்ககிட்ட எல்லா கட்சிகளையும் தொழிற்சங்கம் இருக்குல்ல, திமுகவில் இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, அதிமுகவில் இருக்குது, எல்லா கட்சிகளையும் தொழிற்சங்கங்கள் வச்சுருக்கு. ஆனால் இந்த மாதிரி பெரும் முதலாளிகள், இந்த கூட்டிணைவு நிறுவனங்கள் இருக்குல்ல, கூட்டாண்மை நிறுவனம், வெளிநாட்டு முதலாளி, அவங்க இதில் உங்கள் தொழிற்சங்கம் இருக்கா? அப்போ நீங்கள் ஒப்பந்தம் போடும்போது இந்த பன்னாட்டு முதலாளிகளை கொண்டு வர்றதுக்கு நீங்கள் அடிப்படை கட்டமைப்புங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறீங்க. அதில் 8 வழிச்சாலை, 4 வழிச்சாலை, நிலத்தடி நீரை விளவுனாலும் உறிஞ்சு கொள்ளலாம், தடையற்ற மின்சாரம் எல்லாம் கொடுக்குறீங்க. இதே முதலாளி, சாம்சங் முதலாளிக்கு நான் அந்த நாட்டில் போய் வேலை செஞ்சேன்னா 4 லட்சம், குறைஞ்சது 2 லட்சம் சம்பளம். நான் என் ஊரில் அவர் தொழிற்சாலை தொடங்கினா நான் வந்து 20,000 வேலை செய்கிறேன். அதே உழைப்பு தான். ஆனால் இங்கே மனித உழைப்பு மலிவாக கிடக்குது. நீ என் உழைப்பை வந்து சுரண்டி உற்பத்தியை பெருக்கி நீ பெரிய அளவில் லாபத்தை ஈட்டுற. அப்போ முதலாளியின் லாப தேவை தான் இருக்குது. நீங்கள் அந்த நாடு வாழும் வளருமா? வெறும் சம்பளம் என்ன எப்படி சொல்கிறீங்க? இங்கே வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, வளர்ச்சி இப்படி தானே சொல்கிறீங்க நீங்கள்? சம்பளத்தை வாங்கி சாப்பிட்ற நான் எப்படி வாழ்வேன், வளருவேன்? 20,000 சம்பளத்துக்கு 9.5 மணி நேரத்தில் இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் வேலை செய்ய சொல்கிறீங்க. 8 மணி நேரம் வேலை தானே மரபு. நீங்கள் இப்போ நீங்கள் 12 மணி நேரம் வேலை செய்ய சொல்கிறீங்க இந்த 20-24,000 ரூபாய்க்கு. அதான் அங்கே தான் பிரச்சனை வருது. அப்போது பணி நேர அளவு, தொழிலாளர் நலன் பாதுகாப்புங்கிறது உங்களுக்கு தெரியும். தங்கம் செய்யாதே சங்கம் செய்யும்னு கொஞ்சம் கொஞ்சம் தொழிலாளர் நலன் பேணப்படுதுன்னா இன்றைக்கி அதுக்கு தொழிற்சங்கங்கள் தான் காரணம். விவசாயிகள் உரிமை கொஞ்சம் கொஞ்சம் வெளி பேசப்படுது, அது காக்கப்படுதுன்னா அது காரணம் விவசாய அமைப்புகள், சங்கங்கள் தான் காரணம். அப்போ எதுவுமே இருக்கக்கூடாதுன்னா எப்படி? நீங்கள் ஒப்பந்தம் போடும்போது எங்கள் நாட்டு அந்த தொழிலாளர்கள் நலன் முதன்மையானது, அவர் தொழிற்சங்கம் வைத்து அவர்கள் நலனை பாதுகாத்துக்கொள்ள நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தமும் இருந்திருக்கணும்ல? அது இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க. செயல்பாடு சிறப்பாக இருந்தால் இல்லை இல்லை, நீங்கள் 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 இப்படி ஒரு கேள்வியை வைக்க வேண்டிய நிலைமையில் ஆட்சி அதிகாரம் இருக்குங்கிறது தான் நீங்கள் உண்மை. நீங்கள் அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது பேசுனதை நீங்கள் பாருங்கள். அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடை இருக்காதுன்னு சொன்னதும் ஐயா தான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தம்பி வந்து கூட்டுறவு கடனை எல்லாம் தள்ளுபடி செய்வோம்னு சொன்னது தம்பி உதயநிதி சொன்னார். பேசுனீங்க. அப்படி கடன் பெறுவதாக இருந்தால் நீங்கள் நகையெல்லாம் வச்சு கூட கடன் பெறுங்க, நாங்கள் வந்து திருப்பி தருவோம்னு சொன்னது அவர் தான். இப்போ கேட்கும்போது இதுக்கு முன்னாடி கடன் பெற்றவர்கள் நகையை கொடுக்காமல் போலி நகையை கொடுத்து வெறும் டப்பாவை கொடுத்து கடன் பெற்றுட்டாங்கங்கிறார். அப்போ அந்த கடன் கொடுத்த மேலாளர் யார்? உரிய ஆவணம் இல்லாமல் கடன் கொடுத்தது யார்? அவங்க மேலே என்ன நடவடிக்கை? நீங்கள் 1,000 ரூபா குடும்பத்தில் வைப்பீங்க, அப்புறம் தகுதி பார்த்து கொடுப்பீங்க. எங்கள் அம்மா அக்கா தகுதியை பார்க்க நீங்கள் யார்? அப்படி சொல்லலையே, தகுதி உள்ள பெண்களுக்கு தருவோம்னு நீங்கள் அப்போ சொல்லலையே வாக்கு கேட்கும்போது. எது ஒன்றையும் பாருங்கள், நீட்டு தேர்வை நீக்குவோம்ங்க. நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யார்?
காங்கிரஸ் நீங்களும் தான். இன்றைக்கி என்ஐஏ இல்லை, தென் மாநிலங்களில் என்ஐஏக்கு முதன் முதலாக அலுவலகம் திறக்க இடம் கொடுத்த மாநிலம் யார்? இந்த மாநிலம் தான், இவங்க ஆட்சி தான். அது ஒரு ஆழ்த்துக்கி சட்டம்ங்கிறது தெரியுது. அதுக்கு அனுமதித்தது யார்? இவங்க தான். எல்லாமே எல்லாமே நேரத்தில் இருக்கும். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பணி நிரந்தரம் கேட்டு போராடி ஆசிரியர்கள், பணி நியமனம் கேட்டு போராடி ஆசிரியர்கள், ஊதிய உயர்வு கேட்டு போராடி ஆசிரியர்கள், ஓய்வூதியம் அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த சொல்லி கேட்ட ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருடைய போராட்டத்திலே நீங்களும் பங்கேற்றீங்க, கூட நானும் பங்கேற்றேன். பிறகு மருத்துவ பெருமக்கள், அரசு மருத்துவ பெருமக்கள், அவங்க போராட்டம். பிறகு செவிலியர், அவங்க போராட்டம். எல்லாத்திலையும் நீங்களும் பங்கேற்றீங்க, நானும் பங்கேற்றேன். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுங்கன்னு தான் இப்போ கேட்குறாங்க. இப்போ உங்கள் ஆட்சியிலையும் அதே போராட்டம் தொடருது, நீங்கள் வரல, நான் மட்டும் போய் பங்கேற்கிறேன். அப்போ எல்லாமே பொய்யாக இருந்தால் எப்படி? இது இது சொல்லிக்கிட்டே போகலாம், நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், ஒன்று சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ எத்தனை இருக்குது பாருங்கள். அதிகபட்சம் இந்த ஆட்சியின் சாதனை 1000 ரூபாயை தவிர வேறு ஏதாவது இருக்கா சார்? உங்கள் ஆட்சியில் நீங்கள் சமூக நீதி சாதிய ஒழிப்பெல்லாம் பேசுகிறீங்க, உங்கள் ஆட்சியில் தீண்டாமை சுவர் அரசு கட்டுதா இல்லையா? கட்டுதா இல்லையா? சேலம் மாவட்டத்தில் ஓமலூரில் அரசு கட்டுதா இல்லையா? அரசு செலவில் தீண்டாமை சுவரை கட்டுதா இல்லையா? அது இப்போ வயிறு பயிச்சவனுக்கு, இப்போ நாங்கள் வந்து பசி பார்த்துருக்கோம், பட்டினி பார்த்துருக்கோம், படுக்கை இடம்லாம் வந்திருக்கோம், விரிக்கப்பா இல்லாமல் கோணிச்சாக்கிலே விரிச்சு படுத்துருக்கோம். போர்வையும் அது தான் எங்களுக்கு அதுவே தான். சாக்குக்குள்ள நாலாம் சாக்கு இருக்குல்ல, அந்த சாக்கு அது மிளகாய் அது கட்டுறதுனால அது நெடி வரும், அது காந்தும்ட்டு துவைச்சி காய வச்சு அந்த சாக்குக்குள்ளே காலை விட்டு அப்படியே படுத்துருவோம். தலை என்ன இருக்காது? பழைய துணி எங்கள் அம்மாவோட சேலை அப்பாவோட வேட்டிலாம் கசங்கி இருக்கும்ல, அதை மூட்டையாக கட்டி தலைக்கு வச்சு தூங்கணும். அப்படி படுத்துருக்காரா தம்பி உதயநிதி? கார் பந்தயத்தில் கலந்துக்கிட்டது உங்கள் பையன் கலந்துக்கிட்டாரா? இந்த கூட்டத்தில் யாராவது கலந்துக்கிட்டாங்களா சொல்லுங்கள். நீங்கள் 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 கொண்டு வர்றது, நீங்கள் விளையாட்டுத்துறையில் நாடெங்கிலும் பயணம் பண்ணி ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக மக்கள், சிற்றூர்களில் வசதி வாய்ப்பு இல்லாத, ஊட்டமுள்ள உணவு இல்லாத, நல்ல விளையாட்டு திறனுள்ள பிள்ளைகளை தேர்வு செய்து வச்சு தனித்திறன் விளையாட்டுக்கு, இப்போ ஓட்டப்பந்தயம், நீளந்தாண்டுதல், குண்டெறிதல், வட்டெறிதல், உயரந்தாண்டுதல், அப்படி பயிற்சி கொடுத்து அந்த பிள்ளைகளை எப்படி கொண்டு போனீங்களா? அப்படி ஒன்றும் இல்லையே. நீங்கள் சதுரங்க விளையாட்டு யார் ஆடினா அதுக்கு எத்தனை கோடி? இந்த கார் பந்தயம் ஓட்டினது யார், அதுக்கு எத்தனை கோடி? ஓட்டி தொலைங்க, அந்த கார் பந்தயத்தை ஓட்டுறதுக்குன்னு ஒரு சோலாவரம் கார் ரேஸ்னு ஒரு பந்தயம் தடல் இருக்குல்ல, அங்கே ஓட்ட வேண்டியதானே. மக்கள் வெகுவாக பயன்படுத்தக்கூடிய அரசு மருத்துவமனை இருக்கிற இடம், அந்த தலைமைச் செயலகம் இருக்க அந்த சாலை பகுதி, அந்த இடத்துல போய் நீங்கள் சாலையை மறித்து பந்தயம் நடத்த வேண்டிய தேவை என்ன வருது? இப்போ கார் பந்தயம் நடந்துருச்சு, நாடு பெற்ற வளர்ச்சி, ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, அவ கேட்டால் மத்திய அரசு பணம் தரல, இல்லைன்னா புதிய கல்விக்குள்ளே ஏற்றுக்க, இந்த பிஎம் ஸ்ரீ பிரியம் ஸ்ரீ பிஎம் கல்வித்திட்டத்தை ஏற்றுக்கணும் எங்களை திணிக்குதுன்னு நீங்கள் என்கிட்ட அப்படி சொல்லலையே. நாங்கள் போராடி பெறுவோம், நீங்கள் எங்களுக்கு காசரில் என்ன செய்யறதுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு 40 சீட்டு வென்று போகலையே, 40 இடம் வென்று போகலையே, போராடி பெற்றுத்தருவோம்னு சொல்லி தானே வென்று போனீங்க. அதுக்கு முன்னாடி 39 இடம், இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு எல்லாரும் நாங்கள் அது புலம்புறது அதிகாரம் இல்லாத நாங்கள் புலம்பலாம், என்ன இப்படி செய்த அரசுன்னு நீங்களே எங்களோட சேர்ந்து நாங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த பிஎம் சிறி பிஎம் கட்டத்தில் கையெழுத்து போட சொல்லுது, புதிய கல்விக்குள்ளே ஏற்றதான் காசு தருவோம்ங்குது, நாங்கள் என்ன செய்யணும்? இதுக்கு எதுக்கு நீங்கள் இதுக்கு எதுக்கு இவ்வளோ பேச்சு? இதுக்கு எதுக்கு இத்தனை உறுப்பினர்? ஒரு கேள்வி நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு மாநில முதலமைச்சர், கல்வி விளையாட்டுத்துறை அமைச்சர், இப்போ துணை முதல்வர், பிரதமரை பார்க்க போகும்போது யார் காசில் பயணம் செஞ்சு போகிறாரு? மக்கள் காசு. போகும்போது ஒரு முதல்வர் பிரதமரை சந்திக்க போகும்போது, நாட்டின் முதன்மை அமைச்சரை இந்த மாநில முதன்மை அமைச்சர் சந்திக்க போகும்போது காரணம் சொல்லணுமா இல்லையா? இந்த காரணத்துக்காக நான் பிரதமரை சந்திக்க போகிறேன், இந்தந்த கோரிக்கையில் வச்சு அவர்கிட்ட பேச போகிறேன், இவ்வளவு பணம் தேவைப்படுது, ஆசிரியர்கள் ஊதியம் கொடுக்க முடியல, இவ்வளவு நலத்திட்டங்களுக்கு நிதி தேவைப்படுது, அது சம்மந்தமாக பேச போகிறேன், நீட்லேருந்து விளக்கு கேட்க போகிறேன், இது ஏதாவது ஒன்று இந்த மாதிரி உங்களை சந்தித்து பேசிட்டு போனாங்களா? இல்லை பிரதமரை பார்த்துட்டு வந்து இந்தந்த கோரிக்கையில் நான் பிரதமர்கிட்ட வச்சுருக்கேன், இதை கவனத்தில் எடுக்கிறேன், பரிசீலிக்கிறேன், அதை நான் அப்படின்னு ஏதாவது பிரதமர் சொன்னார், அப்படி ஏதாவது பேசப்பட்டதா சொல்லுங்கள். இல்லை. இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள், அந்த மாநிலங்களில் பிஜேபி பல மாநிலங்களை ஆளுது, அந்த மாநிலத்தின் விளையாட்டுத்துறை அமைச்சர் யாரையாவது ஐயா மோடி சந்தித்ததை நீங்கள் பார்த்தது உண்டா? சரி, பிற மாநிலங்களை ஆளுகிற பிஜேபியின் முதலமைச்சரையாவது பிரதமர் சந்தித்ததை நீங்கள் செய்தி பார்த்ததுண்டா? இல்லை. ஆனால் தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சரை அவர் சந்திக்கிறது,
எதுக்காக சந்திச்சார் தம்பி? ஒற்றை செங்கலை காட்டி இதான் பாருங்க எய்ம்ஸ் அப்படின்னு அடிக்கல் நாட்டினார் மோடினா, அந்த செங்கலோட போயிருக்கலாமே. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நீங்க நட்ட இந்த பாருங்க எய்ம்ஸ் செங்கல், நீங்க என்ன கட்டித்தரலையே என்று அப்படி காட்டியிருக்கலாமே. எங்க மூஞ்சிக்கு முன்னாடி காட்டினதை அவர் முகத்துக்கு முன்னாடி ஒருத்தர் காட்டியிருக்கலாமே. நீங்க பெரிய புரட்சியாளர் இல்லை? நீட்டுக்கு 60 லட்சம் பேருக்கு 50 லட்சம் பேருக்கு கையெழுத்து வாங்கினீங்கல்ல, அதை கொண்டு அவர்கிட்ட கொடுத்துருக்கலாமே. அங்கே என்ன நோக்கத்துக்காக சந்தித்தீர்கள், என்ன பேசப்பட்டது அப்படின்னு இங்கே சொல்லிட்டு போனீங்களா? இதுக்காக போறேன்னு இல்லை அங்கே சந்திச்சுட்டு வந்து வெளியில் சொன்னீங்களா? நீங்கள் சொல்லுங்க. உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்ல ஒருத்தர் அதானி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இந்தியாவில் மிக முதன்மையான பணக்காரர், அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல, எதுக்கு வந்தார், யாரை பார்க்க வந்தார், யாரை பார்த்தார், எங்கே வச்சு பார்த்தார், பார்த்த நபர் யார், அவரோடு பேசப்பட்டது என்ன, எதற்காக? ஒரு நாட்டின் முதன்மை பணக்காரன் அவன் பாடு வர்றான் போயிட்டே இருக்கான், யாரை பார்த்தா என்னன்னு ஒரு செய்தி யாருமே சொல்லலை. இது என்ன நாடா இல்லை மர்ம கொகையா சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? நீ பாட்டுக்கு போறீங்க, கேட்டா இந்த மோடியாவது கேடியா நாங்கள் எதிர்ப்போம், அது அதாவது இதாவது இடியாவது மோடியாவது ஆ எல்லாம் பேசுறீங்கல்ல, என்ன சொந்தமா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த மாமச்சின சந்திக்க போற மாதிரி போனா பார்த்துட்டு வர்றியே, போனா திருப்பி வர்றியே, நினைக்கிற நேரம்லாம் பிரதமரை சந்திக்க முடியுது, அவ்வளவு செல்வாக்கு இருக்கிற நீங்க இந்த நிதியை பெற்று ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க முடியாதா? எப்ப வேணாலும் சந்திக்க முடியுது, எந்த சந்திச்சு என்ன பேசுவீங்க, அப்புறம் வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா, எங்க வீட்டில் நல்லா இருக்கு, இதான் பேசுவீங்க, இதையா பேசுவீங்க? இது ஒரு ஆட்சி முறை. இது எல்லாரும் வீதிக்கு வந்துட்டான், ஆசிரியர், விவசாயி, மீனவன், மாணவன், செவிலியர், மருத்துவர், போக்குவரத்து தொழிலாளி எல்லா வீதிக்கு வந்து போராடுறான். ஆனாலும் நல்லாட்சி அதுதான். இது நமக்கு இருக்கிற இது என்னன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு இங்கிருந்து தொடர் வண்டி கிளம்புது, இந்த தடத்தில் வருதுங்கிறத தகவல் தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்க, ஒன்று ஒன்று மோதி பல உயிர்கள் இழப்பை சந்தித்தோம், பெரிய இழப்பை சந்தித்தோம். ஒரே தடத்தில் எதிர வண்டி வர்றதை எப்படி கவனிக்காமல் இருக்காங்க? அப்போ என்ன நடக்குது, தகவல் பரிமாற்றத்தில் என்ன சிக்கல் அங்கே? பல நாடுகள், நம்ம வளர்ச்சி பற்றி பேசுகிறோம், பல நாடுகளில் சின்னதாக ஒரு இடம் இருந்தாலும் வண்டி அதுவாக நின்னுற அளவுக்கு இன்றைக்கி ஜப்பான் போன்ற நாடுகளில் வருது. நீங்கள் எல்லா நாடுகளையும் போய் முதலாளிகளை எங்கள் ஊருக்கு வாங்கங்கிறீங்களே ஒழியே, அந்த நுட்பத்தை கற்றுக்கொண்டு அந்த நுட்பத்தை இங்கே செயல்படுத்துறதுக்கு நீங்கள் எதையுமே செய்யறதில்லை. நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் விண்வெளியில் அன்னைக்கு பறக்க விட்டீங்க, இந்த வான் விமானங்களெல்லாம் பறக்க விட்டீங்க நீங்கள், இந்த விண்படையை தூக்கி பறக்க விட்டீங்க. ஆமாம், அங்கே ரபேல் விமானம் சர் சர்னு போகும்போது நீங்கள் வெற்றிவேல் வீரவேலுங்கிறீங்க, அங்கே நீங்கள் ஜெய் ஸ்ரீராம்லாம் போடல, வெற்றிவேல் வீரவேலுங்கிறீங்க, யாருக்காக போட்டிங்கன்னு சரி. அதை கண்டுபிடிச்ச பிரான்ஸுக்காரப்பா ரபேல் விமானத்தை, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நீ அங்கே போய் அப்போ இதெல்லாம் எப்படி பாருங்கள், எத்தனை சுற்றி நீங்கள் எவ்வளோ பல்டி அடிச்சு காட்டினீங்க, எவ்வளோ ஹெலிகாப்டர் ஆப்ல குரங்கணியில் ஒரு வாரம் தீப்பிடிச்சு சுற்றி செத்தமே, அப்போ ஒரு ஹெலிகாப்டர் வந்து கூட எங்களை காப்பாற்றவில்ல, அப்படி தண்ணீரை தூவி ஒரு பொடியை தூவி அந்த மணலை தூவி எங்களை இந்த நெருப்பு அணைச்சி எங்களை காப்பாற்றவில்ல, ஓகி போயில் 200 பேர் செத்து போனான் தெரியுமா? ஒரு மீனவன் 3 நாள் வரைக்கும் கடலுக்குள்ளே நீஞ்சி உயிரோடு இருப்பான், அவ்வளோ வலுகொண்டவன், பயிற்சி எடுத்தவன், 3 நாள் வரைக்கும் மக்கள் செத்து, ஒருத்த ஒரு இராணுவம், ஒரு இந்த கடற்படை இராணுவம், இந்த ஹெலிகாப்டர், இந்த அதெல்லாம் ஒன்று கூட எங்களை காப்பாற்ற வரலையே. நாங்கள் வித்தை காட்டுவோம், நீங்கள் பார்த்துட்டு போகணும், அந்த நெரிசலை சிக்கி செத்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். இதுதானே இருக்குது, காக்கிறது நீங்கள் என்ன, இந்தியா மேலே அவன் வச்சுருக்க மதிப்பை பாருங்க, இவ்வளோ பெரிய நாடு ஒரு துணை கண்டம் மிகப்பெரிய வல்லாதிக்கம்னு போயிட்டுருக்கு, இது உலகத்தின் வலிமை மிக்க 6வது பெரிய கடற்படை வச்சுருக்குது, பாதுகாப்பு பணியை செய்கிறோம்னு கடலுக்குள்ளே நீர்த்தி வச்சுருக்கு, யார்கிட்டருந்து யாரை பாதுகாக்கன்னு ஒரு கேள்வியே கேட்கல. இது வேறு யாருக்கிட்ட இருந்து யாரை பாதுகாப்ப இந்த நாட்டின் கடற்படை இராணுவம் கடலுக்குள்ளே நிற்கிது? சொந்த நாட்டு மக்களை ஒரு நாட்டு இராணுவம் கைது பண்ணுது, படகை பறிக்குது, வலையை கிரிக்குது, சிறைப்படுத்துது, படகை ஏழை விடுது, சுட்டு கொள்ளுது, தன் நாட்டு குடிகளை கைது பண்ணுவதை சுட்டு கொள்வதை தடுத்து நிறுத்தாத இராணுவம் என்னை பாதுகாக்கும் நீ எப்படி சொல்கிற? அப்புறம் நாட்டு பற்று வரணும், உனக்கு தேசப்பற்று வரணும்னா எப்படி வரும்? சிங்கள இராணுவ வீரனுக்கு தர மேம்பாட்டு பயிற்சி, அவனுக்கு ஆயுதம்,
அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு, இதெல்லாம் யாரை யாரை கொள்றதுக்கு? எப்படி இருக்கு பாருங்க, அச்சம் இல்லை. இவ்வளவு பெரிய நாட்டை பார்த்து ஒரு சின்ன நாடு பயப்படாமல் இருக்க என்ன காரணம்? அவன் மேலே என்ன நெருக்கடி பண்ணுவீங்க? பொருளாதார நெருக்கடி பண்ணுவியா? வெளியுறவுத்துறை உறவை முறிப்பியா? இல்லை என்ன பண்ணுவீங்க? பாதுகாப்பு தரமான இனிமேல் வந்து உனக்கு பாதுகாப்பு கருவிகளையும் அதுவே நான் கொடுக்க மாட்டேன் பயிற்சி, அப்படியே தடை இருக்குமா? ஒன்றும் இருக்காது. என்ன சாபவன் தமிழன். நீங்கள் சொல்லப்படுவது என்னன்னு பாருங்கள், எல்லை தாண்டி மீனவன் வருகிறார். கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்களா இல்லையா, மீன் பிடிக்கிறார்களா இல்லையானா பிடிக்கிறார்கள். அவர்களையே சிறைபிடிப்பதில்லை, அவர்களையே கைது பண்ணுவதில்லை, நீங்கள் படகை பறிப்பதில்லை, சுட்டுக் கொள்வதில்லை, வலையை கிழிச்சு போடுவதில்லை. அப்போ எல்லை தாண்டி வருவோன் மீனவன்கிறத பிரச்சனை இல்லை அவனுக்கு, தமிழன்கிறதான் பிரச்சனை. ஏன்னா அவனுக்கு தலைவன் இருக்கான், அவனுக்கு பெத்தன் அப்பனாக இருக்கான், எனக்கு மத்தமே அப்பனாக இருக்கான். ஏன்னா எனக்கு தலைவன் இல்லை, நான் சாவதை பற்றி இவனுக்கு கவலை இல்லை. அதான் இங்கே இருக்க சிக்கல். இப்போ இந்த படை வேணா மீனவர்கள் மீன் பிடிக்கும்போது ஒரு ரெண்டு மூணு ஹெலிகாப்டர் ஒரு உளங்குருதி இருக்குல்ல, சும்மா தட 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 தடன்னு அப்படி கடலுக்குள்ள அப்படி போயிட்டு ரெண்டு தடவை சுற்றிட்டு வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவை இப்படி சுற்றினாலே சிங்கள ராணுவ வீரன் தொடமாட்டான், பயப்படுவான். ஆனால் எங்களை நாதியற்ற மக்களாக நிறுத்தி எப்படி ஆக்கி வச்சிட்டீங்க நீங்கள்? எல்லாமே தாழ்ந்து கொண்டிருத்தனும். கச்சத்தீவை யாரை கட்டி எடுத்து கொடுத்தீங்க? அது யாருது? இந்தியாவோடதான். நீங்கள் இந்தியாவோடதான் கச்சி சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க இந்தியாவோடதான். அது என்னோடது, எங்கள் பாட்டன் சேதுபதியோடது, என் சொந்த நிலம். மன்னர் வாணி ஒழிப்பில் நீ எடுத்துக்கிட்டேன் டாக்குன்னு அவனுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா இங்கே இந்த பக்கம் சீனா இருக்குது, இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்குது, ரெண்டையும் அவனை வந்து உள்ளே நுழைய விடக்கூடாது, அவன் பக்கத்தில் இந்த சிங்களனை இலங்கையை போகவிடக்கூடாதுன்னு ஒரு லஞ்சத்தை கொடுத்து சரி பண்ணிக்கிட்டீங்க. அவன் சீனா அங்கேயே வந்து இப்போ டேரா போட்டான், இப்போ என்ன பண்ண போகிற? சீனாவின் பிடியில் இலங்கை இருக்கா இல்லையா? எங்கள் அண்ணன் இருக்கிற வரை இலங்கைக்குள்ளே இந்த சீனா வந்துச்சா? நீங்கள் யாராவது சொல்லுங்கள், பொதுவாக சொல்லுங்கள், ஒரு தமிழனா பத்திரிகையாளனா ஒரு பொது மனிதனாக சொல்லுங்கள். எங்கள் அண்ணன் அந்த இடத்துல ஆயுதத்தோடு படையோடு நிற்கும்போது சீனா உள்ளே வந்துச்சா? வந்திருக்காது. நீங்கள் தூத்துக்குடியில் வந்து அமெரிக்க போர்க்கப்பல் நின்றுச்சுங்க, நீ ரேடார் வச்சுருக்கின்ற, நீ கண்காணிப்பு வச்சிருக்கின்ற, வலிமைமிக்க கடற்படை நிறுத்திருக்க, தூத்துக்குடியில் வந்து அவன் ஆயுதங்கள் நிரப்பிய போர்க்கப்பலோடு நின்று ஒரு வாரம் கழித்து நீ போய் கண்டுபிடிக்கிற, அவனுடைய கடற்படை வீரர்களை கைது பண்ணி உள்ளே போட்ட, உன்னோட தேவயானி கோபுரக்கடைன்னு அந்த துணைத்துறை தூக்கி அவன் உள்ளே போட்டான். கடைசி என்ன பண்ண? கெஞ்சிட்டேன், தயவு செய்து வெளியில் விடுங்கன்ட்டு. அவன் வந்து நீ என்னடா பண்ணுவாயின்னு கொண்டான் தூத்துக்குடி துறைமுகத்தில் போர்க்கப்பலை நிறுத்தி நிற்கிறான். அவன் கேட்க நாதி கிடையாது. எங்கள் அண்ணன் இருக்கும்போது இப்படி வந்து ட்ரையல் விட்டானா, முன்னோட்டம் காட்டினானா? எது பாதுகாப்பு எது என்னன்னு தெரியாமல், சரி எங்கள் அண்ணன் அங்கே நிற்கும்போது சிங்களன் வந்து இது அந்த ராணுவம் வந்து இத்தனை மீனவனை கைது பண்ணிச்சா, இப்படி சுட்டு கொன்னுச்சா, இல்லை படகை பறிச்சிச்சா, இந்த நாட்டு மக்களுக்கு யார் பாதுகாப்புன்னு இப்போ தெரியுதா? சொந்த நாட்டு மக்களை பாதுகாக்க முடியல. நீ ஒரு குஜராத்தில் ஒரு மீனவனா அவன் அங்கே சுட்டுட்டானவனே போர்க்கப்பலை கொண்டு போர் இப்போ இராணுவத்தை கொண்டு வாலி எல்லை எங்கே நிறுத்தி எந்த நேரமும் போர் தொடுக்கலாம்ங்கிற ஒரு பதட்டத்தை உருவாக்குனீங்க. நீங்கள் ஒரு மீனவனுக்கு 850 மீனவனை கொண்டிருக்கான், ஒரு பேச்சு கிடையாது. அப்போ தேச பற்றுங்கிறது எப்படி வரும்? இந்த நாடு எனக்காக நிற்கும், இது என் நாடுங்கிற பற்று எப்படி வரும்? தண்ணி தராது, காவிரியில் தண்ணி வாங்கி தராது, அது பொறுப்பற்று இருக்கும். அது காங்கிரஸ் ஆண்டாலும் பிஜேபி ஆண்டாலும் எனக்கு தராது. முல்லை பெரியாற்று உரிமை பற்றி பேசாது. இந்த பேபி அணையை தூர்வாரிக்கிறதுக்கு அந்த 13 மரங்களை வெட்டிட்டு அதை ஆழப்படுத்திக்கிறோம். மரத்தை வெட்டினா நாங்கள் நட்டுற முடியும்ல, வளர்த்துற முடியும்ல? ஆனால் நீ மலையை வெட்டி கொண்டு வரிய, அதுக்கு அனுமதி கொடுக்குற அரசு தான் திராவிட மாடல் அரசு. மரத்தை வெட்ட அனுமதிக்காதவனுக்கு மலை எப்படி நீ வெட்ட அனுமதிச்ச? இன்னைக்கு வரைக்கும் போகுதா இல்லையா? தென்காசியிலிருந்து போகுது, எல்லா இடங்களும் இருந்து போகுது. என்னுடைய மலை மணலாக போகுது, கற்களாக போகுது. கன்னியாகுமரியில் மேற்கு தொடர்ச்சி மலையை ரெண்டாக வெட்டின மாதிரி, ஒரு உடலை ரெண்டாக துண்டாக வெட்டின மாதிரி வெட்டி ஏற்றிட்டு போயிட்டானா இல்லையா? இப்போ பாருங்கள், நாங்கள் போராடும்போது கேலி பண்ண அந்த அவர் யார், அந்த மனோ தங்கராஜ், அன்னைக்கு அவர் அமைச்சராக இருக்கும்போது ஒன்றுமே பேசலை. அந்த வளை வெட்டி எடுத்துகிட்டு போகும்போது பதவியை பறித்தவொடனே இப்போ கனிம வள பாதுகாப்புக்கு போராட போகிறேன்ற எப்படி இருக்கு பாரு? இது ஒரு ஆட்சி முறை. இது இந்த கேவலம் இப்போ எங்கே போய் சொல்ல சொல்றீங்க?